ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் அல்டிமேட் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே பழைய வடை தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த நம்பர் டாஸ்க் தான், 1-7 வரைக்கும் வருஷப்படி வந்துட்டு நிற்கணும் அப்படின்றது தான். வழக்கம் போல் வந்துட்டு பாலா வந்துட்டு தான் தான் பெரிய இது, அவள் தான்ப்பா நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இடத்துல போய் உக்காடுறாரு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் பாலா, ரொம்ப ஓவர் அட்டிடியூட், எரிச்சலாக வருதுங்க. எப்படி தான் பாலாவுக்கு நிறைய பேர் ஃபயர் விடுறாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப பச்சை அவரே சொல்லிட்டாரு, நான் வெளியில் நிறைய பேர் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஃபயர் விடுறத தவிர வேறு யாருமே வந்துட்டு சப்போர்ட்டாக பாலாக்கு வந்து பேசுகிற மாதிரி சுத்தமாக தெரியல. ரெண்டே வார்த்தை தான், அட்டிடியூடு கிங்கி ஃபயர், இது ரெண்டு மட்டும் தான் பாலாக்கு சப்போர்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தான் பயங்கரமான ஒரு சந்தேகமே வருது. அது வேற எல்லாமே வந்துட்டு ஃபேக் ஐடிஸ் தான், எதுவுமே வந்துட்டு கரெக்டான பர்சன் சிங்கிள் பர்சன்ஸே கிடையாது அப்படின்றதும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். சரி, நம்ம ப்ரொமோக்குள்ளே வருவோம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் பாலா இருக்கார்ல, அவர் பெரிய இது மாதிரி வந்துட்டு பயங்கர திமிராக அந்த மூஞ்சை ரொம்ப கேவலமாக வச்சுக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன் சிம்பு சார் உங்களை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக போய் நீ முதல்ல நின்னுக்கிற, செம்ம கடுப்புங்க. இதுக்கு முன்னாடி ஆரியா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ராஜுவாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு ஜெயிக்க போகிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட இந்தளவுக்கு மற்றவங்களை ட்ரீட் பண்ணது கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த வருஷப்படுத்துறதுல கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் அவங்க பேசுவாங்க, பட் ஆனால் ரொம்ப சாதுவாக 3வது 4வது இடத்துல அந்த மாதிரி தான் போய் நின்றுருக்காங்களே தவிர இப்படிலாம் வந்துட்டு பண்ணதே கிடையாதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது, இவெல்லாம் வந்துட்டு ஜெயிக்க போகிறானே அப்படின்றத நினச்சாலே சரி அது ஓகே. இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டோம், ஏன்னா அதுக்கு இதுக்கு சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அவனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் காம்பனண்ட் யாருமே கிடையாது அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் இவன் ஜெயிக்கிறான்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இடத்துல அபிராமியே கோவப்பட்டு பேசிட்டாங்க, முதல்ல உன்னோட ஆப்போனண்ட்டுக்கு மரியாதை கொடுப்பாளா, அதை முதல்ல மதிக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்டது 100% கரெக்ட் தான். மற்ற விஷயத்தில் அபிராமி ஓவர்சீன் போட்டாலும் அவங்க இந்த இடத்துல கேட்ட கேள்வி கரெக்ட் தான். அதே மாதிரி ரம்யாவும் சும்மா கிடையாது, ரம்யாவும் ரொம்ப தெளிவாக பாலாவை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உன்னோட அட்டிடியூடு உன்னோட திமிரெல்லாம் நீ உங்ககிட்ட வச்சுக்கோ எங்ககிட்ட காட்டாத அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே வந்துட்டு பேசினாங்க. டெஃபினட்டாக இது பாலாவுக்கு லைட்டாக கொஞ்சம் காண்டாக தான் ஆயிருக்கும், ஏன்னா அவரோட மூஞ்சை பார்த்தாலே வந்துட்டு தெரிஞ்சுது இதை வந்துட்டு அட்டிடியூடு கிங்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இதே அட்டிடியூடு உங்ககிட்ட யாராவது காமிச்சா டெஃபினட்டாக நீங்களே அடிக்க போயிடுவீங்க, பொண்ணுங்களாக இருந்தால் அவன் கிட்டே போக மாட்டீங்க, பசங்களாக இருந்தால் அவன் அடிக்கவே போயிடுவீங்க. இதுதான் வந்துட்டு பாலாவுடைய உண்மையான விஷயமே. ஆனால் எதுக்காக எல்லாம் ஃபயர் விட்டுக்குன்னு அவன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கிறது தான் வந்துட்டு சுத்தமாக புரியல. வேணா இப்படி சொல்லலாம், வேறு யாருமே கிடையாது ஆப்போனண்ட்டு அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு வின்னர் ஆக்கலாமே தவிர, இதுக்கு முன்னாடி வின்னர் ஆனாங்க பார்த்தீங்களா, ஆர்வம் விட்டுருங்க, நம்ம ஆரி ராஜு அவங்க கூடலாம் பாலாவை ஒப்பிடவே சுத்தமாக முடியவே முடியாது. என்ன ஒரு இழவோ என்ன ஒரு கருமாந்திரமோ இவெல்லாம் வின் பண்ணுற நிலைமைக்கு ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தகுதியான கண்டஸ்டன்ஸ் உள்ளே வரல. ஸோ ஓவியாவாக இருக்கலாம், இல்லை பரணி வந்திருக்கலாம், இல்லைனா இன்னும் வேறு யாராவது ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்திருந்தா கண்டிப்பாக பாலா ஜெயிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. என்ன தான் இவன் வெளியே காசு கொடுத்துட்டு வந்திருந்தாலுமே இவன் ஜெயிக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. சுமையில் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.